பணிதல் அப்படின்னு நாம் நினைக்கக்கூடியது மனதுக்குள்ளேருந்து வரும். நிற்பாங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் மனதில் மரியாதை வந்ததுன்னு வைங்களேன், உங்களால் உட்கார முடியாதுன்னு எனக்கு தெரியும். குழந்தைங்களுக்கு இந்த பணிவை மட்டும் சொல்லிக் கொடுங்க. வணக்கம்னு அங்கிளுக்கு சொல்லுமா அப்படின்னு சொல்லாதீங்க, வணக்கம் நீங்கள் சொல்லுங்கள், வாங்க வாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள், உட்காருங்கன்னு சொல்லுங்கள், என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேளுங்க, எல்லாரும் சௌக்கியமா அப்படின்னு கேளுங்க. நீங்கள் பணிய 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 உங்கள் குழந்தைக்கு பணிவுனா என்னன்னு புரியும். வெறும் வெளி உருவத்தால் வர பணிவை பற்றி நான் பேசலை, மனது அழகாக பணியறதை பற்றி புரியும். பணிவு வந்ததுன்னா மற்ற எல்லா நல்ல குணங்களும் கியூ வரிசையில் இதோ வந்தேன் அப்படின்னு பின்னால் வந்துட்டே இருக்கும். எல்லாருக்குமே மனசில் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது, என்ன, நாம் நினைக்கிற மாதிரி நம்ம குழந்தைங்க பணிவை பற்றி யோசிக்கிறதே இல்லை. நீங்கள் யாரெல்லாம் பார்த்து பணியணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் யாரெல்லாம் பார்த்து வணக்கம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களெல்லாம் உங்களுடைய குழந்தைங்க பார்த்தா பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தெளிவாக புரியணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சம்பவம் நடக்குது. அசோக சக்கரவர்த்தி, சாம்ராட் அசோகன் நம்ம சொல்லக்கூடிய, சரித்திரத்தில் கொண்டாடி பார்க்கக்கூடிய ஒரு பெரிய யுத்தத்திற்கு அப்புறம் போர் செய்கிறதே விடுற அளவுக்கு மனம் மாறிய அதே அசோக சக்கரவர்த்தியை பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன். பௌத்த மதத்தை அவர் தழுவியாச்சு, புத்த பிக்ஷுக்களெல்லாம் மிகப்பெரிய கொண்டாட்டத்துக்குள்ளே அவர் கொண்டு வந்துட்ருக்காரு, பணியிறாரு, ஊரே அவங்கள பாராட்டணும்னு நினைக்கிறாரு. ஒரு நாளைக்கு தேரில் அவர் வராரு, அவர் பின்னால் அவருடைய மந்திரி, அவர் கூட இருக்கக்கூடிய எல்லாரும் வந்துட்ருக்காங்க. சாலையே நிரம்பி வழியுது, இரண்டு பக்கமும் சாலையில் மக்கள் நிற்கிறாங்க. அவரை ரொம்ப பாராட்டி, மன்னன் வரா, அது எப்படிப்பட்ட மன்னன், ஒரு சமாதானத்திற்காக போற விட்ட, உலக அமைதிக்காக போற விட்ட ஒரு மன்னன் அப்படிங்கிற பெருமையோடு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. எதிரில் யார் கண்ணிலையுமே தென்படாமல், யார் கண்ணிலையும் தென்பட்டுட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மறைந்து வந்துட்டுருக்கக்கூடிய ஒரு புத்த பிக்ஷு. அசோகன் கையிலேருந்து அவரால் தப்ப முடியல. அவரை பார்த்த அடுத்த நிமிஷம் தேரை நிறுத்த சொல்லி அசோகன் ஆணை கொடுக்குறான், இறங்குறான், ஓடுறான். அந்த புத்த பிக்ஷு கால்களில் போய் விழறான். கால்களை விழும்பொழுது இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராட், இவ்வளோ பெரிய ஒரு மன்னன், அவனுடைய மணிமுடி தரையை தொடுது, அவனுடைய நெத்தி அந்த புத்த பிக்ஷுடைய கால்களில் படுற அளவுக்கு குனிந்து விழுந்து பணிந்து மன்னன் அவரை வரவேற்று தொழறான். சாதாரணமான அந்த புத்த பிக்ஷு தன்னுடைய இரண்டு கைகளையும் தூக்கி மன்னனை ஆசீர்வாதம் பண்ணுறாரு. இந்த காட்சி மக்களுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, மன்னனுடைய பணிவு அவங்களுக்கு பிடிக்குது. யாருக்கு இது ஒன்றுமே புரியல தெரியுமா, மந்திரிக்கு ஒன்றுமே புரியல. அமைச்சரான அவர் நினைக்கிறாரு, எதுக்காக ஒரு மன்னன் இப்படியெல்லாம் அடி பண்ணிக்கணும் அப்படின்னு. மன்னன் சின்னதாக புன்னகைச்சிட்டு பேசாமல் வந்துடுறான். அவ்வளவே தான், திரும்பி அரண்மனைக்கு வந்தாச்சு. ஆனாலும் அமைச்சர் மன்னதில் ஒரு சின்ன நெருடல் இருந்துகிட்டே இருக்குது, கேட்டே ஆகணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து இந்த மன்னனை பார்த்த ஒரு அமைச்சர் அவர். பக்கத்தில் வந்து கேட்குறாரு, தேவையா இப்படி ஒரு மிக சாதாரணமான ஒரு புத்த பிக்ஷு காலில் விழணுமா என்ன, அதுவும் மணிமுடி தரையில் படுற மாதிரி, உங்கள் நெத்தி அவர் பாதத்தில் படுற அளவுக்கு, கையை கூப்பி வணக்கம்னு சொன்னால் போதும் இல்லையா, அப்படி போய் பண்ணிடணுமா என்ன, மன்னருடைய தலை எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னபோது சிரிச்சிட்டே அசோகர் சொல்கிறார், ஒன்றும் இல்லை, எனக்காக ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணுறீங்க அமைச்சரே. என்ன உதவி? எனக்கு மூன்று தலைகள் வேணும். அமைச்சருக்கு திக்கம் தூக்கி போடுது, மூன்று தலைகளா? ஆமாம், ஒரு ஆடுடையது, ஒரு புலியுடையது, ஒரு மனிதனுடையது. எதுக்கு கேட்குறாரோ தெரியலையே. சரி, ஆட்டினுடைய தலை கண்டிப்பாக ஒரு இறைச்சி கிடைக்க போனால் கிடைக்க போகுது, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இன்றைக்கி கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். புலியுடைய தலை கொஞ்சம் கஷ்டம்தான், ஏதோ ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு வேடனாகவோ இல்லை வேட்டையில் பிரியம் இருக்கக்கூடிய ஒரு பிரபுவாகவோ இருந்தால் புலித்தலையும் கிடச்சிரும். சரி, மனித தலை கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் மன்னன் கேட்டாச்சு, வேறு வழியே கிடையாது. ஆட்டினுடைய தலையை கொண்டு வந்துட்டாங்க, புலியுடைய தலையும் அன்னைக்கு வேட்டையாடி கொன்று வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரபுக்கிட்டேருந்து அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு, எல்லாத்தையும் கொண்டு வந்துச்சாச்சு. மனித தலைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேறு வழியே இல்லை. இறந்து போன மனிதர்களை எங்கே போட்டு எரிப்பாங்களோ அங்கே போய் கெஞ்சி கேட்டு மன்னன் கேட்டிருக்காருன்னு சொல்லி அமைச்சர் கொண்டு வந்து வச்சாச்சு, மூன்றையும் வச்சாச்சு. மூன்றும் இறந்து போனது எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கு. அடுத்த நிமிஷம் சிரிச்சுட்டே அசோகம் சொல்ல, இந்த மூன்றையும் போய் கடை வீதியில் வித்துட்டு வந்துருங்க அமைச்சர். கடை வீதியில் வித்துட்டு வருதா? ஆமா, வித்துட்டு வந்துருங்க. சரி, ஆட்டினுடைய தலை போன அடுத்த நிமிஷம் விலை போயிடுது, அவ்வளவுதான் உணவுப் பொருள், அது ஆட்டினுடைய தலை விலை போயாச்சு. புலியுடைய தலையை யாரும் அவ்வளவு சுலபமா வாங்குறதாக இல்லை, எல்லாரும் பாக்குறாங்க, ஆஹா புலியா அது உயிரோடு இருந்தா எப்படி இருக்குமோன்னு பயப்படுறாங்க, ஆனா யாரும் கையை நீட்டி வாங்குறதாக இல்லை. ஆனா என்னாச்சு, அன்னைக்கே அதே ஊருக்குள்ள ஒரு பிரபு அதை வாங்கி அதை சுத்தப்படுத்தி பாடம் போட்டு பதப்படுத்தி தன்னுடைய வீட்டத்தில் தான் கொன்னதாக மாற்றுறதுக்கு அது பயன்படுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வாங்கிட்டு போயிடுறாரு. ஆக புலித்தலையும் போயிடுது. இந்த மனித தலையை வாங்க ஆள் இல்லை. திரும்பி ஓடி வந்து அமைச்சர் சொல்லும்பொழுது மன்னர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, சரி இனாமா கொடுத்துருங்க, இனாமா கொடுத்தா நம்ம மக்கள் வாங்கலாம், கொடு. இனாமா கொடுத்தாலும் யாரும் பக்கத்தில் கூட வர மாட்டேங்கிறாங்க, அருவருக்கிறாங்க,
முகம் சொல்லிக்கிறாங்க, இதேயா முடியாது அப்படின்னு அகந்து போயிடுறாங்க. திரும்பி விழுந்து அமைச்சர் சொல்கிறாரு, இந்த மனித தலை வாங்க ஆள் இல்லை, இனாமா கொடுத்தா கூட யாருக்கும் வேண்டாமா? அப்போ மன்னன் சிரிச்சுட்டே சொல்கிறான், ஒரு ஆட்டினுடைய தலை வாங்க நபர் இருக்கு, ஒரு புலியுடைய தலை ஆச்சரியத்தினாலையும் அதிசயத்தினாலையும் வீட்டில் பாடம் போட்டு வைக்கலான்னு கூட மக்கள் நினைக்கிறாங்க. மனித தலையை கொண்டு போய் கொடுத்தா வாங்க ஆள் இல்லைன்னு மட்டும் இல்லை, இனாமா கொடுத்தா கூட தொடர்றதுக்கு ஆள் இல்லை, அருவறுக்கிறாங்க, வெறுக்கிறாங்க, விலகிறாங்க. அப்படிப்பட்ட இந்த தலை, உயிர் போனதுக்கப்புறம் ஒருத்தர் கூட பார்க்க போகாத இந்த தலை, இதை மரியாதை இதுக்கு எப்போ கிடைக்கும் தெரியுமா? உயிருள்ள போது மட்டும்தான் இந்த தலைக்கு மரியாதை. அதுவும் இந்த தலைக்கு எப்போ மரியாதை தெரியுமா? பணியும் போது மட்டும்தான் மரியாதை. அப்படிப்பட்ட யாருக்கும் தேவையில்லாத ஒரு தலையை மிகப்பெரிய புத்த பிக்ஷுனுடைய காலில் நான் வைக்கிறதுனால அவருக்கல்ல பெருமை, எனக்கு தான் பெருமை கிடைச்சது அமைச்சரே. அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த மூணையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு ரொம்ப அழகாக அசோகன் சொல்கிறான். புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது இது மட்டும்தான், பணிதல் அப்படின்னு நாம் நினைக்கக்கூடியது மனதுக்குள்ளேருந்து வரும். நான் எப்போவுமே நினைக்கிறது உண்டு, நின்னா மரியாதையாக இருக்கிறவங்களாம் எழுந்திருச்சு நம்மளை பார்த்து மரியாதை வந்தோடனே எல்லோரும் நிற்பாங்க அப்படின்னு நம்ம பேசுறது உண்டு. எனக்கு தெரியாது நிற்பாங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் மனதில் மரியாதை வந்ததுன்னு வைங்களேன், உங்களால் உட்கார முடியாதுன்னு எனக்கு தெரியும். குழந்தைங்களுக்கு இந்த பணிவை மட்டும் சொல்லி கொடுங்க. வயதாலேயும் அனுபவத்தாலேயும் வாழ்க்கையை பார்த்த பார்வையாலேயும் பெரியவர்கள் அப்படின்னு வீட்டுக்கு அவங்க வராங்க அப்படிங்கும்போது குழந்தைகிட்ட வணக்கம்னு சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. குழந்தை வெறும் கண்ணாடி மட்டும்தான், நீங்கள் வணக்கம்னு சொல்லுங்கள். முதல்ல அப்பா வணக்கம்னு சொல்லட்டும், அம்மா வணக்கம்னு சொல்லட்டும், குடும்பமே சேர்ந்து வாங்க வாங்க வணக்கம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னு வைங்க, குழந்தை வந்தவங்களை ஒரு தடவை பார்க்கும், உங்களை ஒரு தடவை நிமிந்து பார்க்கும், அடுத்த நிமிஷம் அதுக்கு புரியும், ஓஹோ இப்படி சொல்லணுமா, வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வணக்கம்னு அங்கிளுக்கு சொல்லுமா அப்படின்னு சொல்லாதீங்க. வணக்கம் நீங்கள் சொல்லுங்கள், வாங்க வாங்க நீங்கள் சொல்லுங்கள், உட்காருங்கன்னு சொல்லுங்கள், என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேளுங்க, எல்லாரும் சௌக்கியமா அப்படின்னு கேளுங்க. நீங்கள் பணிய 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 உங்கள் குழந்தைக்கு பணிவுனா என்னன்னு புரியும். வெறும் வெளி உருவத்தால் வர பணிவை பற்றி நான் பேசலை, மனது அழகாக பணியிறதை பற்றி புரியும். அசோக சக்கரவர்த்தியே ஆனாலும் இன்னும் நம்ம ஏன் அவரை கொண்டாடுறோம்? பணிவுக்காக கொண்டாடுறோம். பணிவு வந்ததுன்னா மற்ற எல்லா நல்ல குணங்களும் கியூ வரிசையில் இதோ வந்தேன் அப்படின்னு பின்னால் வந்துட்டே இருக்கும்.